வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்டி மிஸ்ஸஸ் சனம். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட டெய்லி வேர்ஸ்க்காக சில லெகின்ஸ் அண்ட் டாப்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஹால் வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். டாப்ஸ் லெகின்ஸ் எல்லாமே இங்கே குப்பை மாதிரி கிடைக்கு. இதெல்லாமே மடித்து காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இங்கேருந்தே ஒன்று ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாப்ஸ்க்கு போகலாம். இது எல்லாத்தையும் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனார்பேட்டில் இருக்கிற பீராஸ்ன்ற கடையில் தான் இது எல்லாத்தையுமே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நார்மலாக நான் வந்து மீஷோவில் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா மீஷோவில் எல்லாருக்குமே தெரியும், கிளாத்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக எங்கள் மம்மிக்கு நான் சாரீ எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். நம்மளுக்கு தான் கண்ணு பரப்பரன்னு மேய்ஞ்சிட்டே இருக்குமே. ஸோ அதனால் டாப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஹால் வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் இன்னும் வேர் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இந்த டார்க் ப்ளூ கலர், இது வந்துட்டு கிளாத் வந்து பார்க்க வந்துட்டு ஒரு ஜீன் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. பட் வந்து கிளாத் வந்து நார்மலாக தான் இருக்கு. பார்க்க வந்துட்டு ஒரு ஜீன் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். நல்லா இருந்துச்சு டிசைன். இதெல்லாமே ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு சைடில் வந்துட்டு பட்டன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஹேண்ட் கிடையாது, உள்ளே இருக்க அந்த துணி. இதை வந்து நம்ம தான் அட்டாச் பண்ணி தைச்சிக்கணும். ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது வரைக்கும் இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதை வந்துட்டு டக்குன்னு எடுத்துட்டேன். இது ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் எங்கே இருக்கு, 300. இதோட ரேட் வந்து 300. ஸோ இதை நான் எடுத்தேன். இது வந்துட்டு சாண்டல் கலர் லெகின் அண்ட் ஒயிட் கலர் லெகின் இந்த மாதிரி கலர்ஸ் லெகின்ஸோட வந்துட்டு மேட்ச் பண்ணி போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒன்று. அண்ட் இன்னொரு டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்களே, லைக் பிஸ்தா கலர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டாப்பு நார்மல் டாப்பு. ஸோ இது வந்துட்டு ஐ திங்க் இது அரௌண்ட் 280 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். என்னோட டெய்லி வேஸ்ட்டாக தானே. ஸோ அதனால் வந்து சிம்பிளாகவே எடுத்துட்டேன். எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். இதுலேயும் வந்துட்டு சைடில் வந்துட்டு பட்டன்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்துட்டு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிசைன் போல இருக்குது. ஓகே, இது வரைக்கும். ஸோ இந்த டாப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இந்த டாப் நான் எடுத்துட்டேன். இதுவுமே வந்துட்டு இதில் வந்து எல்லோ கலர் இருக்குது, ஃப்ளார் எல்லோ கலர் ஃப்ளார் போட்டிருக்கு. அண்ட் டார்க் ப்ளூ கலரில் வந்துட்டு டிசைன் இருக்குது, ஒயிட் கலர் ரிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸோடலாம் மேட்ச் பண்ணி நம்ம போடலாம். ஆஸ் யூஷுவல் ஒயிட்டும் போட்டு நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன வயசுல இந்த கலரை நான் வந்துட்டு காஃபி கலர்னு தான் சொல்லுவேன். பட் இது வந்துட்டு ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் கலர். எனக்கு காஃபி கலர் சொல்லி பண்ணிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு இந்த கலரை வந்து காஃபி கலர் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதை அடி எப்பவும் சொல்லுவேன், காஃபி கலர் டாப். ஓகே, இதுலயுமே வந்துட்டு சென்ட்ரா பட்டன்ஸ் இருக்கு. குட்டி குட்டியா வந்துட்டு கோல்டன் கலர், கோல்டன் அண்ட் பர்பிள் கலர்ல குட்டி குட்டியா டாட் ஃபிளார் மாதிரி போட்டு ஒரு டிசைன் இருக்கு. அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு சாண்டல் கலர் லெகின் போட்டு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஹேண்ட் வந்துட்டு 3x4 ஹேண்டு. இதுவுமே எல்லாமே இது இந்த டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு அரௌண்ட் 300 அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால வந்துட்டு டக்கு டக்கு எடுத்துட்டேன். இதெல்லாம் யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் என்னோட மம்மியும் வந்துட்டு ரொம்ப நேரம் தேடி தேடி எடுத்தாங்க. சிம்பிளாக தான் இருக்கு, இதையா தேடி தேடி எடுத்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படின்னு கிடையாது, நிறைய டாப்ஸ் இருக்கு, அது எனக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. நார்மலாக வந்துட்டு எனக்கு எல்லோ கலர் வந்து அவ்வளவும் பிடிக்காது. பட் வந்துட்டு அந்த டாக்குக்கு வந்துட்டு, சாரி வருங்கால கணவர் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு எல்லோ கலர்னா ரொம்ப பிடிக்கும். அது ஒரு எல்லோ கலர் பைத்தியம். அது எப்பவுமே ட்ரெஸ் எடுக்க போனாலும் எல்லோ கலர் எல்லோ கலர் தான். ஷர்ட் எடுத்தாலும் எல்லோ கலரில் போய் நின்றுடும். ஷர்ட் தான் எடுக்க முடியும், ஆமாம். டிஷர்ட்டு அந்த மாதிரி ஜென்ஸுக்கு எடுக்க போகிற செக்ஷன்லலாம் போய் பார்த்தோன்னா எல்லோ கலர் பார்த்தோன்னா அது அப்படியே டப்புனு ஸ்டன்னாகி நின்றுடும். அந்த மாதிரி ஒரு எல்லோ பைத்தோம் அது. ஸோ அதனால் அவங்களோட ரெஃபர்க்காக இந்த எல்லோவை நான் எடுத்தேன். நான் எடுத்தேன்னு சொல்ல முடியாது, என்னோடய அம்மா எடுத்தாங்க. இது வந்துட்டு ஃபுல் எல்லோ கலர், பளிச்சுன்னு அடிக்குது, அந்தளவுக்கு எல்லோ கலராக இருக்குது. ரெட் கலர் ஃப்ளார் போட்டிருக்கு, ரெட் அண்ட் பிளாக் கலர் இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கு. சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த டாப். இதுவும் வந்துட்டு ஹேண்ட் வந்து 3x4. இந்த எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹேண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த ஹேண்டுக்காக. ஸோ இது ஒரு டாப், இது வந்து பிளாக் கலரோட நம்ம வேர் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துட்டு இதை நான் எப்போ போடுவேன்னு இருக்கேன் நான். டார்க் மெரூன் கலர் டாப்,
வித் கோல்டன் கலர்ல வந்துட்டு டிசைன் போட்டிருக்கேன். சென்டர் பார்ட்ல பாருங்க பட்டன்ஸ் வச்சு, அதுல இந்த மாதிரி கியூட்டா ஒரு ஜிமிக்கி மாடல்ல சம்திங் லைக் அந்த மாதிரி ஒரு டிசைன். அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டன்ஸ் இருக்கிற சென்டர் பார்ட்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஃபுல்லா இந்த டிசைன் போட்டு கீழே வந்துட்டு இந்த டிசைன் போட்டிருக்காங்க. ஃபுல் கோல்டன், கோல்டன்ல வந்துட்டு இந்த டிசைன் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு பார்க்க. இது போட்டா நிஜமாவே செம்மையா இருக்கும். அண்ட் இதுலயுமே வந்துட்டு ஹேண்ட் வந்துட்டு 3/4 ஹேண்டு, இந்த ஹேண்ட்லயும் இந்த மாதிரி வந்துட்டு ஆங்கிள் டிசைன் போட்டிருக்காங்க கோல்டன் கலர்ல. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டஸ்கி டோன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கலர்ல வந்துட்டு ட்ரெஸ் வேர் பண்ணா நிஜமாவே லுக் வந்து நல்லா இருக்கும், டீசென்ட் லுக்கா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் எடுத்தது. அண்ட் இதோட வந்துட்டு சாண்டல் கலர், கோல்டன் கலர், இந்த ரெண்டு கலர்ல வந்துட்டு லெகிங் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு கலர் மட்டும் தான் போட முடியும்னு நினைக்கிறேன், வேற எதுவும் போட முடியாது. அண்ட் நல்லா இருக்கும். நான் நிறைய இடத்துல லெகின்ஸ் வாங்கியிருக்கேன். ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு லெகின்ஸ் அந்த அளவுக்கு உழைக்காது, எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு ஓகே வாங்கிட்டோமேன்றதுக்காக நான் போடுவேன். ஒரே ஒரு தடவை வந்துட்டு வீராஸ்ல இருக்கிற இடத்துல வந்துட்டு லெகின் வந்து ஒரே தடவை வாங்கி நம்ம யூஸ் பண்ணியிருந்தேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு லெகின் இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்துட்டு நல்லா இருக்கு, டேமேஜ் ஆகாம நல்லா உழைக்குது. ஸோ அதனால வந்துட்டு அதே மாதிரி வாங்கணும், வேற எங்கேயுமே வாங்க வேண்டாம், அதுதானே இவ்வளோ நாள் நம்மளுக்கு உழைக்குது, அதனால அங்கேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு போயிட்டு அங்கே நான் வாங்கிட்டு வந்தேன் லெகின். அங்கே ஒரு மூணு கலர்ல வந்துட்டு லெகின் எடுத்தேன். இந்த லெகினோட ரேட் வந்துட்டு ஐ திங்க் 300-350 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். டபுள் எக்ஸ்எல் கிளாத் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொஞ்சம் பாருங்க, நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கு. நம்ம வந்து வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும், சீக்கிரமாக டேமேஜ் ஆகாதுங்க, அவ்வளோதான். சீக்கிரமாக வந்துட்டு தையல் விடாது, கிழியாது, டேமேஜ் ஆகாது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தட்ஸ் வை, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வந்துட்டு டார்க் ப்ளூ கலரில் ஒரு லெகின் எடுத்திருந்தேன். அண்ட் டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு லெகின் எடுத்திருந்தேன். அது செம்ம ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இனிமேல் அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். பர்த் ஸோ டார்க் ப்ரௌன் கலரில் அண்ட் வந்துட்டு பிளாக் கலரில் ஷர்ட்ஸ் வந்துட்டு ஒரு 4-5 எடுத்திருந்தேன். அதையுமே இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன். இந்த ஷர்ட் எடுத்திருந்தேன், இந்த கலர் ஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். இதை நான் யூஸ் பண்ணிட்டேன், எடுத்து கொஞ்ச நாளையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ரெண்டு ஷர்ட் எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக, இந்த மாதிரி மூணு ஷர்ட் எடுத்திருந்தேன், ரெண்டு டீ ஷர்ட் டைப்பில் எடுத்திருந்தேன். ஒரு ஷர்ட் வந்துட்டு இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன், அதுதான் பிளாக் கலர். செம்மையாக இருக்குது, செம்ம பர்த். ஐ திங்க் இது வந்துட்டு ஒரு 500 சம்திங் அந்த மாதிரி இருக்கும் ஷர்ட்டு. பிளாக் கலரில் ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, இது வந்து ஸ்டிச் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். பட் நான் போட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான். க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலரில் வந்துட்டு இந்த ஷர்ட் எடுத்திருந்தேன். இதுவுமே எடுத்து இது ரெண்டுமே அதிகமாக நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஷர்ட்டுமே வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் நிறைய வாங்குறது வாங்கணும். அப்புறம் டிஷர்ட் வந்துட்டு ரெண்டு எடுத்திருந்தேன், பிங்க் வித் பிளாக் கலரில் இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். இந்த டிஷர்ட் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸோ வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த டிஷர்ட் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி இதில் வந்து எங்கிட்ட ரெண்டு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால தான் இது வந்துட்டு இது ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு எடுத்துட்டேன். இப்படி இந்த மாடலில் ஒன்று, அண்ட் வந்துட்டு இந்த மாடலில் ஒன்று. இது நல்லா இருந்துச்சு, இது இன்னும் நான் போடலை, பட் இதை போட்டு நல்லா தீர்த்துட்டேன், இதை போடணும். அண்ட் பேரிங் டிஷர்ட் ரெண்டு எடுத்திருந்தோம் நானும் அவங்களும் சேர்த்து. இதே என்னோட பர்த்டே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரும் பேரை போட்டிருக்கோம். இதே ஒரு ரெண்டு மூணு தடவை நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கு வந்துட்டு பொங்கல் இருக்கும்போது இதுதான் அதிகமாக நாங்கள் போட்டு சுற்றிட்டு கிடந்தோம். ஸோ அதனால் இந்த டிஷர்ட் வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம். ஜென்ஸ் மாடல் டிஷர்ட் தான், பட் எனக்கும் ஒன்று எடுத்து கொடுத்துட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, நாங்கள் கிளாத்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஒரு கடையை பார்த்துட்டு நான் ஸ்டன்னாகி நின்றுட்டேன். அதை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இயரிங்ஸ்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே நின்றுட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அதை பார்த்தோம்னா வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் பார்க்கும்போது நிறைய இயரிங்ஸ் இருந்தது, அதில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதிகமாக வந்து இந்த மாதிரி ஜிம்கி டைப்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக எடுப்பேனே தவிர நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இதோடவே நான் வந்துட்டு விட்டுருவேன். நிறைய டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து இயரிங்ஸ்லாம் போடவே மாட்டேன். ரொம்ப கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணும்போது, சாரீஸ் வேர் பண்ணும்போது அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி கம்பல் வந்துட்டு நான் வேர் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு இது வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்துட்டு 110 சம்திங். ஸோ இது வாங்கியிருந்தேன் ப்ரௌன் கலரில், நிறைய கலரில் இருந்துச்சு, பிளாக் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலரில் இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால் இந்த கலர் எடுத்தேன். அண்ட் அதிகமாக நான் வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் டைப்பில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். செயினாக இருந்தாலும் சரி, குட்டி குட்டி கம்பலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, சில்வரில் தான் அதிகமாக நான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு சில்வர்லாம் ரொம்ப பிடிக்கும். கோல்டு பேட்டர்னில் வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன், அதிகமாக போட மாட்டேன். சில்வரில் போட்டோன்னா நம்ம கொஞ்சம்
ஸ்டைலிஷா போட்டுக்கலாம். ஸோ அதனால நல்லா இருக்கும். அந்த ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப பார்க்க வந்துட்டு யூனிக்கா அழகா இருக்கும், நீட்டா. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோல்டு டைப்ல நம்ம போடும்போது அது ஒரு ஓல்டு லுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால நான் வந்து கோல்டு அதிகமா வேர் பண்ண மாட்டேன். சில்வர் டைப்ல தான் அதிகமா வந்துட்டு நான் போடுவேன். அதே மாதிரி செட்டுலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ செட்ல வந்து கோல்டு டைப்லயும் இருந்துச்சு, இந்த மாதிரி சில்வர் டைப்லயும் இருந்துச்சு. கோல்டுல தான் நான் தான் அதிகமா வேர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால வந்துட்டு சில்வர் டைப்ல ஒன்று எடுத்துருந்தேன். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே கம்மியான ரேட்ல இருந்துச்சு, அஃபோர்டபுளா இருந்துச்சு. ரேட் பாத்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். ஸோ அதனால வந்துட்டு இதை நான் வாங்கியிருந்தேன். இது வந்து அழகா சாரீஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். பேப்பர் சாரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்டிஃபா இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வேர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஸோ அதனால இதை வாங்கியிருந்தேன். ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன். இதுலயும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இது ப்ளூ கலர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ப்ளூ கலர் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிப்ஸ். நம்ம வந்துட்டு நிறைய ஸ்டைலிஷா ஹேர்டு பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு இந்த கிளிப்ஸ்லாம் வந்துட்டு நிறைய தேவைப்படும். ஸோ அதனால இந்த கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். அவ்வளவுதான். இந்த நாலு பொருள் வாங்குறதுக்கே அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய இயரிங்ஸ் இருந்தது, அதில் எது எடுக்கணும்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. எப்படியோ போராடி கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு இயரிங் வந்து எடுத்துட்டேன். இது வந்துட்டு 100, இது வந்து 110. இதை எடுத்துருந்தேன். இதுவே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சு அதிகமாக போடவும் மாட்டேன். இதுதான் எப்போ பார்த்தாலும் காலில் தொகுப்புது. ஸோ எப்போனா ஒரு வாட்டி போடுறதுக்கு எதுக்கு நிறைய எடுக்கணும், இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறுத்தியாச்சு. அதுதான் இதெல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அவங்க அங்கே வீட்டை பார்த்துட்டு போயிடும். அவ்வளோதான். முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.